A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசு. அமைச்சர் ஏவ வேலுக்கு சொந்தமான இடங்களில் மூன்றாவது நாளாக வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் ஆனந்தன் இணைகிறார். ஆனந்தன், முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா இந்த சோதனையில்? பூங்குழலி சோதனையானது மூன்றாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 80 மேற்பட்ட இடங்களில் சோதனையானது நடைபெற்று வந்தது. குறிப்பாக 4 பேரை மையமாக வைத்து இந்த சோதனையானது நடைபெற்றது. குறிப்பாக 3 நிறுவனங்கள் அடங்கும். ஏவா அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில், திருவண்ணாமலையில், சென்னையில் ஒரு சில இடங்களில் மற்றும் கோவை, கரூர் உள்ளிட்ட இடங்களில் சோதனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் காசா கிரெண்ட் அப்பாசாமி நிறுவனத்துக்கு சொந்தமான இடங்களில் சோதனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அபிராமி ராமநாதனுக்கு தொடர்புடைய இடங்களையும் சோதனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் 18 இடங்களில் சோதனையானது நடைபெற்றது. நேற்று 3 இடங்களில் சோதனை நிறைவேற்று 15 இடங்களில் தொடர்ந்து சோதனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாளையும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சோதனையானது சென்னை, செங்கல்பட்டு, கரூர், விழுப்புரம், கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சோதனையில் முக்கியமான ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. குறிப்பாக காஷா கிரண் நிறுவனத்துக்கு சொந்தமான விற்பனை செய்யப்பட்ட அந்த பத்திரங்கள், என்ன மாதிரியான ஆவணங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு, என்னமான சொத்துக்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தொடர்ந்து வருமானத்துறை சோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் தந்திருக்கிறது. அதே போல வந்து அப்பாசாமி நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களை, ரியல் எஸ்டேட், அதே போல அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. சொத்து ஆவணங்கள் எவ்வளவு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது, அந்த ஆவணங்கள் வந்து எடுக்கப்பட்டு சோதனையில் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மையமாக வைத்து விசாரணையை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏவா வேலுக்கு தொடர்புடைய இடங்களில், அவர்கள் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய இடங்களில் சோதனையை விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இன்று திருவண்ணாமலையில் கூடுதலாக 4 இடங்களில் வந்து சோதனையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரூரில் இருக்கக்கூடிய வாசகி முருகேசன் மற்றும் தங்கையா அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனையானது நடைபெறுகிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த சோதனை முடிவில் பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதை மையமாக வைத்து தொடர்ந்து சோதனையை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக எவ்வளவு தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, பணம் எத்தனை கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது அடுத்தடுத்த நம்ம செய்தியில் வருமான வரித்துறை மூலமாக நமக்கு தகவல் கிடைக்கும். குறிப்பாக இந்த சோதனையை பார்த்த முடிந்து பல கோடி மதிப்பிலான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு, சொத்து பத்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதற்கான விவரங்களை கேட்டு வருவதாகவும் நமக்கு வந்து தகவல் வந்து கிடைத்திருக்கிறது. சோதனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சோதனை முடிவில் எந்த அளவுக்கு சொத்துக்கள் வரி ஏய்ப்பு ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். சோதனை தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, நன்றி. ஆனந்தன், கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.